நாடும் வீடும் நலமுடன் வளம் பெற பெரிதும் துணை நிற்பது ஆண்களின் உழைப்பா அல்லது பெண்களின் சேமிப்பா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் திருவண்ணாமலையில் நடந்தேறியது. சென்ற வார தொடர்ச்சியாக பெண்களின் சேமிப்பே என்ற தலைப்பில் திரு வேம்பு பாலா அவர்கள் தொடர்கிறார். ஆடும் போது மயில் அழகு, பாடும் போது குயில் அழகு, ஓடும் போது மான் அழகு, விழும்போது அருவி அழகு, எழும்போது அலை அழகு, சிரிக்கும் போது குழந்தை அழகு, சிந்திக்கும் போதும் பேசும் போதும் என் அன்னை தமிழே அழகு என்று என் அன்னை தமிழ்மொழியை வணங்கி போற்றி. நடுவர் அவர்களே, இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு யதார்த்த தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். இதிகாசங்கள் இருந்தாலும் புராணங்கள் இருந்தாலும் இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக யதார்த்தமான ஒரு தலைப்பு. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறோம். ஒன்று தெரியுமா, இறைவன் உலகத்திலேயே இரண்டு விஷயங்களை மட்டும்தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒன்று சிரிப்பு, இன்னொன்று திருமணம். உலகத்தில் வேற எந்த ஜீவராசிக்கும் இல்லாத பெருமை இந்த சிரிப்பும் இந்த திருமணமும். மனிதனுக்கு மட்டுமே இறைவன் கொடுத்திருக்கின்ற பாக்கியம். அந்த திருமண பந்தத்தை வெகு அழகாக இந்த மணமேடை என்கின்ற நிகழ்வின் மூலமாக எல்லா மக்களுக்கும் இந்த திருமண பந்தத்தை சிரிப்பு என்கிற மத்தாப்பு அவர்கள் வீட்டிலே மலரச் செய்வதற்காக நிகழ்த்துகின்ற இந்த விழாவில் வந்து திருமணத்துக்கு பின்னாடி நல்லாவே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போய் அமர்ந்திருக்கிறாங்களே, அத்திவரதரை பற்றி சொல்லிட்டு அத்திவரதரை பார்க்க போன மனுஷன் அப்படியே மனைவி காணாம போனதுல அம்பிட்டு சந்தோஷம் அடைஞ்சாராம். ஒரே ஒரு நாள் வீட்டில் பெண் என்கிற மனைவி என்கிற பெண் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டின் நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நினைச்சு பாருங்கங்க. ஒரு பெண் வீட்டில் இருக்காளா இல்லையாங்கிறத அந்த வீட்டு வாசலை பார்த்தால் தெரிந்து போயிடும். ஒரு வீட்டு வாசல் நல்லா தெளிச்சு கோலம் போட்டு மலர்ச்சியோட ஒரு இல்லம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டின் உள்ளே விளக்கேத்துகின்ற மகாலட்சுமி வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். இப்போ மனைவிங்கிற உறவு வர வேண்டாம் என்று நினைத்தால் ஏன் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட இந்த மணமேடையின் மூலமாக என் இல்லத்திற்கு ஒரு மருமகள் வரட்டும் என்று ஏன் நினைக்கணும்? ஒரு 22 வயசாயிட்டா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு ஏன் வர்றீங்க? அலையாம சிவனேன்னு இருக்க வேண்டியதானே வீட்டுக்கு மகாலட்சுமி. இந்த ஐயா வயசான ஐயா அப்படி சிரிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அலையாம இருக்க வேண்டியதானே. வீட்டுக்கு பெண் என்கிற ஒருத்தி வந்த பிறகுதான் அந்த குடும்பம் சுகபிச்சமாக இருக்குங்கிறத உணர்ந்ததுனால தானே இன்றைக்கு இத்தனை பெரிய ஒரு மணமேடை நிகழ்வை நிகழ்த்திட்டு இருக்கோம். இவர் பெயர் அருண்ராஜ், வயது 28, பிறந்த தேதி 29/11/1990. இவருடைய நட்சத்திரம் அனுஷம். இவர் வன்னியர் குல சத்ரியர் வகுப்பைச் சேர்ந்தவர். பிஇ முடித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 75,000. நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கேற்ற வரனா எதிர்பார்க்குறாங்க. இவருடைய பதிவு எண் MM30096. இவர் பெயர் ஜி பிரீத்தி, வயது 20, பிறந்த தேதி 17/9/1999. இவருடைய நட்சத்திரம் கேட்டை. இவர் தேவாங்க செட்டியார் வகுப்பை சேர்ந்தவர். பிசிஏ முடித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 20,000. நல்ல குணமுள்ள வேலையில் உள்ளவரனா எதிர்பார்க்குறாங்க. இவருடைய பதிவு எண் MM29826. இவர் பெயர் பிரவீன்குமார், வயது 28, பிறந்த தேதி 19/6/1991. இவருடைய நட்சத்திரம் உத்திரம். இவர் வன்னியர் குல சத்ரியர் வகுப்பைச் சேர்ந்தவர். பிஇ முடித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 50,000. நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கேற்ற வரனா எதிர்பார்க்குறாங்க. இவருடைய பதிவு எண் MM30506. வணக்கம். வணக்கம். வாங்க, பாண்டியனுக்கு வரன் தேடி வந்திருக்கீங்க. ஆமாம் சார், சொல்லுங்கள். பாண்டியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பாண்டியன் இப்போ சிங்கப்பூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போயிட்டு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிறான், ஹார்பரில். சரிங்க. எங்களுக்கு தகுந்த மாதிரி படித்த பொண்ணா எந்த மாவட்டத்தில் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை வேறு மாவட்டத்தில் கிடைச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல ஒரு அழகான குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணு எங்களுக்கு வேணும் சார். திருமணத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர் போகிற மாதிரி இருக்கணுங்களா? திருமணம் அது வந்து பொண்ணை பொறுத்து வந்து இங்கே இப்போ இருக்கிறதா சொன்னாலும் இருக்கலாம். சரி, இல்லை நான் நீ போயிட்டு வா, நான் இங்கே இப்போ குடும்பத்தை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவன் போயிட்டு வரட்டும். சரி, எங்களது விவசாயம் தான் சார். சரிங்க. எங்கே? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம், கோவூர் கிராமம் எங்கள் ஊர். சரிங்க.
பையன் ராசி நட்சத்திரம்? பையன் ராசி வந்து கடக ராசி. சரிங்க. ஆயில் நட்சத்திரம்? சரிங்க. அதான் சார். வயசு வந்து 26 வயசு ஆகுது. சரிங்க. சைவம் அசைவம்? ரெண்டும், சைவமும் உண்டு அசைவமும் உண்டு. சரிங்க. எந்த மாவட்டம் இருந்தாலும் பரவாயில்ல? எந்த மாவட்டம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாவட்டத்தில் கட்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேற மாவட்டத்தில் கட்சாலும் எனக்கு. பொண்ணு வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க? வேலைக்கு அவங்க பொண்ணுடைய விருப்பம்தான். வேலைக்கு போகணாலும் போகலாம், இல்லை நம்ம இங்கே உள்ளூர்லேயே எந்த தொழில் எனக்கு தொழிலாக கற்று செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். சுயத்தொழிலுக்கு நீங்கள்? சுயத்தொழிலாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்கள் என்ன மீடேறு மனமேடையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இவர் பெயர் பாண்டியன். வயது 26. பிறந்த தேதி 26/5/1993. இவருடைய நட்சத்திரம் ஆயில்யம். இவர் வன்னியர் குல சத்திரியர் வகுப்பை சேர்ந்தவர். ஐடிஐ டிப்ளமா முடித்திருக்கிறார். சிங்கப்பூரில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 50,000. நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கேற்ற வரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM26628. இவர் பெயர் ஆர். பிரியங்கா. வயது 24. பிறந்த தேதி 28/10/1995. இவருடைய நட்சத்திரம் மூலம் இவர் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். பிஇ முடித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 20,000. நல்ல குணமுள்ள படித்த வேலையில் உள்ளவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM29945. இவர் பெயர் ஆர். செல்வமணி. வயது 37. பிறந்த தேதி 29/10/1982. இவருடைய நட்சத்திரம் பூரட்டாதி. இவர் ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர். பிபிஏ முடித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 27,000. நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கேற்ற வரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM29865. இவர் பெயர் ஞானசுந்தரி. வயது 26. பிறந்த தேதி 18/10/1992. இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை. இவர் செட்டியார் வகுப்பை சேர்ந்தவர். MCA முடித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 20,000. நல்ல குணமுள்ள படித்த வேலையில் உள்ளவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM27641. சொல்லுங்க. ஜெயலலிதாவுக்கு வரன் தெரியும். ஜெயலலிதா வந்து தம்பி பொண்ணுங்க எனக்கு. என்னுடைய கூட பிறந்த தம்பி பொண்ணு. நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதி திருவரங்க எங்கள் ஊர். தம்பி ஊர் என்னை பார்த்து முடிக்க அப்படின்னு சொன்னதுல. சரிங்க. அதனால சரி நான் வந்தேன் நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு. எந்த சமூகத்தில் இருந்து வர்றீங்க? நாங்கள் வந்து கைகோள செங்குந்தர். சரி. ஜாதி வந்து அந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு அதில் தான் வேணும். பாப்பா வந்து வெளியெல்லாம் அதிகமாகலாம் வரமாட்டா. எங்கேயும் வெளியே அனுபவமே கிடையாது. படித்ததோட வீட்டில் இருக்காப்புல. சரி சரி. அது நல்ல இடமா அமையணும்னு சொல்லிட்டு 99 தான் பிறந்திருக்கிறா. சரி. அதனால் நாங்கள் வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் என்ன நட்சத்திரம் ராசிங்க? ராசி கன்னி. நட்சத்திரம் உத்திரங்க. சரி. உத்திரத்தங்க. சொல்லுங்க எந்த மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க? வரன் வந்து ஒரு அரசு வேலை இருந்தால் எதிர்பார்க்குறாங்க. ஒரு படித்த அரசு வேலை இருந்ததுன்னா பரவாயில்ல. சரி. பார்க்குறோம். கொஞ்சம் வசதியாகவும் பார்க்குறேன். அவர் வந்து அந்த தலைவராக இருக்காப்புல தம்பி. சரி. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரி. அசைவமா சைவங்களா? அசைவம் தான். சரி. அசைவம் தான் நாங்கள் சாப்பிட்றோம். இங்கே தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் இல்லைங்க. அவங்க தூரமாக இருந்தால் தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு கிட்டே மாவட்டத்தில் கிடச்ச கூட சந்தோஷம் தான். சரி சரி. கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல. திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி. கிட்டையாக இருக்கணும்னு தான் பார்க்குறோம். கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்காப்புல. மூணு பிள்ளைங்க அதுங்க. என்ன பண்ணிருக்காங்க? அண்ணன் வந்து தனியார் துறையில் வேலையில் இருக்கிறான். சரி. பாப்பா ஒன்று சின்ன பாப்பா அவளுக்கு வீட்டில் இருக்குது. அது தங்கச்சி. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க அம்மா அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாப்புல. நாளை பழம் வச்சுட்டு விவசாயம் பண்ணுறாங்க. ஜெயலலிதாவுக்கு நீங்கள் என்ன உறவு முறைங்க? எங்கள் மச்சான் பொண்ணுங்க அது. சரிங்க. அது நான் மாமான்ற முறையினாலும் நான் வந்து கூட. சரி. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை வந்து நம்பி கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன மீடரு மனமேடையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இவர் பெயர் ஆர். ஜெயலலிதா. வயது 20. பிறந்த தேதி 8/1/1999. இவருடைய நட்சத்திரம் உத்திரம். இவர் செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். பிஎஸ்சி முடித்திருக்கிறார். நல்ல குணமுள்ள படித்த வேலையில் உள்ளவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM26587. இவர் பெயர் பி. பாலகிருஷ்ணன். வயது 29. பிறந்த தேதி 15/1/1990. இவருடைய நட்சத்திரம் மகம். இவர் நாடார் வகுப்பை சேர்ந்தவர். டிப்ளமா இன் சிவில் என்ஜினியரிங் முடித்திருக்கிறார். சுயதொழில் செய்கிறார். இவருடைய மாத வருமானம் 25,000.
நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கேற்றவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM3007. இவர் பெயர் மஞ்சு, வயது 29, பிறந்த தேதி 30/6/1990. இவருடைய நட்சத்திரம் அஸ்தம். இவர் வன்னியர் குல க்ஷத்ரியர் வகுப்பை சேர்ந்தவர். பிகாம் முடித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 20,000. நல்ல குணமுள்ள படித்தவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM29163. இவர் பெயர் பாரதி, வயது 26, பிறந்த தேதி 9/8/1993. இவருடைய நட்சத்திரம் பரணி. இவர் வன்னியர் குல க்ஷத்ரியர் வகுப்பை சேர்ந்தவர். பிசிஏ முடித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 20,000. நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கேற்றவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM29632. மணமேடை மங்கள மணமேடை. இவர் பெயர் கே காயத்ரி, வயது 22, பிறந்த தேதி 4/6/1997. இவருடைய நட்சத்திரம் ரோஹிணி. இவர் வன்னியர் குல க்ஷத்ரியர் வகுப்பை சேர்ந்தவர். பிஇ முடித்திருக்கிறார். நல்ல குணமுள்ள படித்தவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM28751. இவர் பெயர் எஸ் கணேசன், வயது 26, பிறந்த தேதி 3/9/1990. இவருடைய நட்சத்திரம் அவிட்டம். இவர் பிள்ளை வகுப்பை சேர்ந்தவர். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 20,000. நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கேற்றவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM29302. இவர் பெயர் கே ரம்யா, வயது 30, பிறந்த தேதி 11/11/1989. இவருடைய நட்சத்திரம் ரேவதி. இவர் வன்னியர் குல க்ஷத்ரியர் வகுப்பை சேர்ந்தவர். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஐடிஐ எலக்ட்ரீஷியன் முடித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 20,000. நல்ல குணமுள்ள படித்தவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM27266. இவர் பெயர் பெரியசாமி, வயது 25, பிறந்த தேதி 8/3/1994. இவருடைய நட்சத்திரம் உத்திராடம். இவர் வன்னியர் குல க்ஷத்ரியர் வகுப்பை சேர்ந்தவர். எம்எஸ்சி முடித்திருக்கிறார். அரசாங்கத்துறையில் பணிபுரிகிறார். இவருடைய மாத வருமானம் 25,000. நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கேற்றவரனா எதிர்பார்க்கறாங்க. இவருடைய பதிவு எண் MM29887. கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தெரியுங்களாங்க. அந்த திருமணத்தில் ஒரு பெண் வாழ்க்கைக்குள்ளே நுழையிறா பாருங்க, ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் எப்போ கிடைக்கும்? 22 வரைக்கும் ஒரு ஆண்மகன் அப்படி வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிற பையன் 10 மணி 11 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னு வைங்களேன், அக்கம் பக்கம் இருக்கிற பெரியவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு அப்பா போய் சொல்லுவார், ஏ 11 மணி 12 மணி வரைக்கும் புள்ள வெளியில் சுற்றிட்டு இருக்கான், பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அவனை நேரத்தோடு வீட்டுக்கு வர சொல். உடனே அம்மா போய் சொல்லுவாங்க, தம்பி மணி 11 மணி 12 மணி வரைக்கும் வெளியில் சுத்தாதடா, நேரத்தோட வீட்டுக்கு வாடா. பையன் கேட்பான், வீட்டில் என்ன இருக்குது? சரி, பையனுக்கு புரிஞ்சு போச்சு அப்பாவுக்கு. உடனே மணமேடைக்கு வருவார். தன்னுடைய பிள்ளையோட ஜாதகத்தை கொடுக்குறார். நல்ல ஒரு பொண்ணு அமைதுன்னு வைங்களேன், கல்யாணம் பண்ண பிறகு பையன் வீட்டை விட்டு வெளில போக மாட்டார். உடனே அப்பா சொல்லுவார், 3 மாசம் ஆச்சு, வெளியில தெரு போக மாட்டானே, வெளியில தெரு போ சொல்லு, அப்படி அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லு, அப்படி கடத்தரு போயிட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க, வெளியில என்ன இருக்கு? நீங்க யோசிங்க, வீட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு கேட்ட பையன் இன்றைக்கு வெளியில் என்ன இருக்கு என்று கேட்கிற அளவிற்கு குடும்பத்தின் மீதும் பந்தத்தின் மீதும் ஒரு பாசத்தை ஏற்படுத்துவதற்காக, நீங்கள் சொந்த காலில் நிற்பதற்காக பந்தக்கால் போட்டு உள்ளே வருகிற பெண் என்கின்ற உறவு வந்ததற்கு பிறகுத்தான் ஒரு ஆண்மகனுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று சொன்னால் அதை எப்படிங்க இல்லைன்னு நீங்க மறுக்க முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால அப்பங்காரன் புரிஞ்சுக்கிட்டான். கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு வெளியில் என்ன இருக்குன்னு ஏன் தெரியுமா கேட்டான், வீட்டுக்குள்ளார இருக்க வேண்டியதை அவன் வெளியில் தேடிட்டு இருந்தான். தேடினது கிடைச்ச பிறகு வீட்டை விட்டு போறதில்லை. ஒரு பெண் வீட்டுக்குள்ள வர்ற அந்த மகிழ்ச்சியை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எப்படி? கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ, என்ன தோள் மேலே பூமாலையாக ஆனாலே அன்பாலே என் வீட்டை ஆளும் ராணி ஆனாலே
கலகலக்குது கலகலக்குது கொழுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. அவளை தேவதையா பார்த்துக்கிறதும் தேவாங்கா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தலைப்பு தேவதையா மாத்துறதும் தேவாங்கா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில தான் இருக்கு. அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி தேவனை போல இருப்பான், கல்யாணத்துக்கு முன்னாடி தேவையா இவன் ஆயிடுறான். இல்லைங்க, வரும்போது அவள் தாரமாகத்தான் வருகிறாள். அந்த தாரத்தை முத்தாரமாக மாற்றுவதும் அவதாரமாக மாற்றுவதும் நீங்கள் நடந்து கொள்கிற நடத்தையை பொறுத்து இருக்கிறது. அதுக்கு எந்த பரிகாரமும் இல்லையே. எந்த பரிகாரமும் இருக்காது. ஆனா இன்னைக்கு என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஆண்களின் உழைப்பு பெரிதாக இருக்கிறதா பெண்களினுடைய சிக்கனம்? நான் கேட்கிறேன், நீங்கள் உழைத்து கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு முதல்வன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க உழைச்சு கொண்டு வர்றீங்கல்ல, ஒரு நாள் ஒரு நாளைக்கு அப்படி 2000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்தீங்கன்னா, ஒரு 2000 ரூபாய் நோட்டு அப்படி தலையை வலிக்குதுன்னு படுத்தா ஒரு டம்ளர் காப்பி கொண்டு வந்து கொடுக்குமாங்க? ஒரு 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து 2000 ரூபாய் நோட்டே தலையை வலிக்குது தைலம் தடவி விடுனா தடவி விடுமாங்க? அந்த 2000 ரூபாய் என்றைக்கு பொருளாக மாறுகிறதோ அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பெண் வந்ததன் பிறகுதான் அந்த வீடு மகிழ்ச்சி அடையும். உண்மையிலே சொல்ற, சம்பாதிக்கும் முதல்வன் நீங்க, ஆனால் அதை பாதுகாக்கிற காவலாளி ஒரு பெண், அந்த உங்களை நலம் பேணுகின்ற மருத்துவச்சு ஒரு பெண், உங்களுக்கு உணவு படைத்து தரக்கூடிய சமையல்காரி ஒரு பெண், நிதிநிலை அறிக்கை தரக்கூடிய நிதியமைச்சர் ஒரு பெண், இப்படி நீங்கள் கொடுக்கின்ற ஒரு பணத்தை வைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறாளே, அந்த பெண்ணால் தான் உண்டு நடுவர் அவர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்பதை மறந்துடாதீங்க. இன்னமோ நாங்க சிக்கனம் பண்றது இல்லை சிக்கனம் பண்றது இல்லைங்கிறாங்க. இந்த மனமேடை நிகழ்வு ஏதோ கோடீஸ்வரர்களுக்கான ஒரு தலைப்பு கிடையாது. இது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தர மக்கள் பார்க்கிற ஒரு நடுநிலையான ஒரு தலைப்பு. ஏன்னா மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த தலைப்பை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நடுத்தர நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல போய் பாருங்க, இவங்க சொன்னாங்க 8000 ரூபாய் பட்டுப்படவை கட்டுறாங்க, 10000 ரூபாய் பட்டுப்படவை கட்டுறாங்கன்னு. ஒண்ணு சொல்லட்டுமா, பெண்களினுடைய பழைய புடவைகள் எல்லாம் அவர்களின் சிக்கனம் எப்படி மாறுகிறது தெரியுமா? எங்களை போன்ற நடுத்தர குடும்பத்திற்கு வந்து பாருங்கள், அந்த புடவைகள் அத்தனையும் பழசாக போகும்போது அவை சிறிது நாளில் திரைசீலையாக மாறும், ஜன்னல் விரிப்பாக மாறும், தலையணை உரையாக மாறும், மிதியடியாக மாறும். இது ஒரு பெண்ணினுடைய சிக்கனமா உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் தெரியலையா? படிப்புக்கு சொல்றீங்க, நாங்கள் படிக்க வைக்கவில்லை என்றால் ஒன்னு தெரியுமா, இன்னைக்கும் பல கிராமங்கள்ல பல குடும்பங்கள்ல இன்றைக்கு மூத்த பிள்ளை படித்த பிறகு அந்த மூத்த பிள்ளையினுடைய அந்த பழைய நோட்டை எடுத்து அதுல இருக்கிற மிச்ச பேப்பரை எல்லாம் தச்சு தன்னுடைய 2வது பிள்ளைக்கு ரஃப் நோட்டா கொடுக்கிற எத்தனையோ தாய்மார்கள் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தாங்க இருக்காங்க.